ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைனட் எலமெண்ட் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் ரிலேட்டட்ஸ் மெத்தட். ஸோ யூஸிங் த பர்டிகுலர் மெத்தட், ஹவு வி கேன் கால்குலேட் தி அப்ராக்சிமேட் சொல்யூஷன் ஆஃப் தி பீம் ஆர் பார் எலமெண்ட் வென் இட் இஸ் அப்ளைட் வித் அ லோடு. ஸோ ஒரு பீமாக இருக்கட்டும் இல்லை பாராக இருக்கட்டும், இல்லை லோடு அப்ளை பண்ணும்போது அதில் உள்ள டிஃப்ளெக்ஷன் ஆர் பெண்டிங் மூமெண்ட், எதர் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி டேர்ம்ஸை ஃபைன் பண்ணலாம் அப்ராக்சிமேட்டாக. எந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்படின்னா ரிலேட்டட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து எந்த பிரின்சிபலில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி பர்டிகுலர் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டில் லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆகும். டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னா தெர் வில் பி இட் வில் பி ஸ்ட்ரெயின்டு. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரெயின் கண்டிஷன் இட் வில் ஸ்டோர் சம் எனர்ஜி. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அப்ராக்சிமேட் சொல்யூஷனை ஃபைன் பண்ணுறது தான் ரிலேட்டட்ஸ் மெத்தட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேஷனரி டோட்டல் பொட்டன்ஷியல், ஸோ தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி which is nothing but the capacity to do the work. ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணும் அப்படிங்கிறது தான் அந்த எலமெண்ட்டோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மீன் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ரெயிட் எனர்ஜி ஸ்டோர்டு இன் தி எலமெண்ட் மைனஸ் ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ஒரு ஒர்க் நடக்கும், அந்த ஒர்க்கை வந்து டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜியில் மைனஸ் பண்ணிக்கிட்டோம், அதாவது சம்மேஷன், ஒன்று பாசிட்டிவ் இன்னும் நெகட்டிவ் சம்மேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வி கேன் கெட் தி டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பை இஸ் ஈக்குவல் டு U மைனஸ் ஹச். யூங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஹச்ங்கிறது என்ன அப்படின்னா ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தெர் ஆர் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் வி ஹவ் டு ஃபாலோ. த ஃபஸ்ட் ஒன் இஸ் வி ஹவ் டு செட் தி அப்ராக்சிமேட் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு அப்ராக்சிமேட் ட்ரையல் சொல்யூஷன் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அசியூம் பண்ணோம், எதிர் அது பாலினாமியலாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கலாம். பாலினாமியல்ங்கிறது ஏ நாட் ப்ளஸ் ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஏ டூ எக்ஸ் ஸ்கொயர் தென் ஏ த்ரீ எக்ஸ் கியூப் ஏ ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். மினிமம் நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ ஏ த்ரீ ஏ ஃபோர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சொல்யூஷனோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி டிக்னாமெட்ரியில் ஏ ஒன் சைன் பை எக்ஸ் பை எல் தென் ஏ டூ த்ரீ தென் ஏ த்ரீ ஃபைவ் பை எக்ஸ் பை எல் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுலேயும் அப்படி தான், டேர்ம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ப்ராப்ளம் சொல்யூஷனோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ வி ஹவ் டு அசியூம் தி ட்ரையல் சொல்யூஷன். த ட்ரையல் சொல்யூஷன் ஷுட் சாட்டிஸ்ஃபை தி பவுண்ட்ரி கண்டிஷன். அந்த ப்ராப்ளமுக்கு என்ன பவுண்ட்ரி கண்டிஷனோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரையல் சொல்யூஷன் அசியூம் பண்ணிக்கணும். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் ஒன். அண்ட் ஸ்டெப் நம்பர் டூ, வி ஹவ் டு கால்குலேட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா இவ் இஸ் ஈக்குவல் டு இஐ பை டூ இன்டகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு எல். ஜீரோ டு எல்ங்கிறது பீமோட ஸ்டார்டிங்லேருந்து எல் லென்த் டோட்டல் லென்த் வரைக்கும் உள்ள லென்த்தில் உள்ள பெண்டிங் மொமெண்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். இதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். வி ஹவ் டு ஃபைன் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வி ஹவ் டு கால்குலேட் தி ஒர்க் டன். ஹச் இஸ் ஈக்வல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு எல் டபிள்யூ ஒய் டிஎக்ஸ். இது என்ன அப்படின்னா ஒர்க் டன். அண்ட் தென் ஆஃப்டர் கால்குலேட்டிங் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வேல்யூ அண்ட் ஒர்க் டன் வேல்யூ, வி ஹவ் டு கால்குலேட் தி டோட்டல் எனர்ஜி வேல்யூ. அதாவது முதல்ல சொல்யூஷன், இனிஷியலாக ஒரு சொல்யூஷன் வச்சுக்கிட்டு அந்த சொல்யூஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஒர்க் டன்னையும் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் சம்மேஷன் பண்ணிட்டோம் அல்ஜிபிரிக் சம், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போட்டு சம்மேஷன் பண்ணிட்டோம். பை இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஹச் போட்டோம் அப்படின்னா வி கேன் கெட் தி டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இட் வில் பி இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஒன் ஏ டூ. இந்த ஏ ஒன் ஏ டூங்கிறது ஃபைனலாக அப்படி வந்துகிட்டே இருக்கும், ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேராமீட்டரை ஃபைன் பண்ணுறதுக்கான வே தான் டோ பை பை டோ ஏ ஒன் இஸ் ஈக்குவல் ஜீரோ, டூ பை பை டூ ஏ டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது பை வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க, பையை வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது மூலமாக வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ டூ ரெண்டையும் ஈக்குவல் டு ஜீரோ போட்டோம் அப்படின்னா நமக்கு அன்னோன் வேல்யூவான ஏ ஒன் ஏ டூ, இதே ஏ த்ரீ ஏ ஃபோர்னா டூ பை பை டூ ஏ த்ரீ அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது பண்ணுறது மூலமாக பை ஈக்குவேட்டிங் ஜீரோ பண்ணுறது மூலமாக வி கேன் கால்குலேட் ஏ ஒன் வேல்யூ அண்ட் ஏ டூ வேல்யூ, அதாவது ரிலேட்டட்ஸ் பேராமீட்டர்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைன் பண்ணிவோம். ஸோ ஆஃப்டர் கால்குலேட்டிங் த ஏ ஒன் ஏ டூ தோஸ் கான்ஸ்டன்ட் பேராமீட்டர் வேல்யூ, வி கேன் ஃபைன் தி அன்னோன் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ பெண்டிங் மொமெண்ட் ஸ்ட்ரெஸ் என்ன கேட்டிருந்தாலும் அதுக்கான ஃபார்முலாவை போட்டு நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி மெத்தடாலஜி டு சால்வ் எனி பீம் ஆர் பார் எலமெண்ட் ப்ராப்ளம் பை யூசிங் ரிலேட்டட்ஸ் மெத்தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் கன்சிடர் ஏ ப்ராப்ளம், ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை எடுத்துக்கலாம். சிம்பிளி சப்போர்டட் பீம் விச் இஸ் சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். சிம்பிளி சப்போர்டட் பீம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், a beam will be there, both ends are simply supported, that's it, and then the entire beam is applied by uniformly distributed load of value w per length.
த்ரூஅவுட் த லென்த் வந்து டபிள்யூங்கிறதோட வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங் போர்ஷன் தான் என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ, ஜீரோங்கிறது ஸ்டார்டிங் போர்ஷன். தென் இந்த போர்ஷனுங்கிறது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எல். இதே மிடில் போர்ஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எல் பை டூ. ஸோ இது வந்து போர்ஷன்ஸ். ஸோ டோட்டல் வந்து என்ன அப்படின்னா எல். அண்ட் தென் இது த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும் அப்படின்னா, the simply supported beam subjected to uniformly distributed load over the entire span determine the bending moment and deflection at the mid span. அதாவது மிட் பாயிண்டில் என்ன டிஃப்ளெக்ஷன் இருக்கும், என்ன பெண்டிங் மொமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வி ஹாவ் டு அஸ்யூம் தி ட்ரையல் சொல்யூஷன், ஒரு அப்ராக்சிமேட் ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணணும் எடுத்துக்கணும். லெட் மீ டேக் தி அப்ராக்சிமேட் ஃபங்க்ஷன் இஸ் தி ட்ரிக்னாமெட்ரி ஒன், ஒய் இஸ் ஈக்வல் டு ஏ ஒன் சைன் பை எக்ஸ் பை எல் ப்ளஸ் ஏ டூ சைன் த்ரீ எக்ஸ் பை பை எல். இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். இந்த அப்ராக்சிமேட் சொல்யூஷனை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பவுண்ட்ரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பவுண்ட்ரி கண்டிஷன் என்ன அப்படின்னா, சிம்ப்ளி சப்போர்ட் பீமில் நீங்கள் எங்கே லோடு அப்ளை பண்ணாலும் இந்த எண்ட் லைன் டிஃப்ளெக்ஷன் இருக்காது, இந்த எண்ட் லைன் டிஃப்ளெக்ஷன் இருக்காது. அதாவது ஒய் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு ஜீரோ போட்டாலும் உங்களுக்கு என்ன வரணும், ஜீரோ வரணும். ஒய் ஆஃப் எக்ஸில் ஒய்க்கு எக்ஸுக்கு பதிலாக எல் போட்டாலும் உங்களுக்கு என்ன வரணும், ஜீரோ வரணும். இந்த பவுண்ட்ரி கண்டிஷனை பற்றி தெளிவாக தெரியணும், கவர்னிங் ஈக்குவேஷனை பற்றி தெரியணும் அப்படின்னா, இதனோட ஃபைனட் எலமெண்ட் அனாலிசிஸ் அனதர் பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட், அந்த மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தெளிவாக பேசியிருப்போம். யூ கேன் செக் த வீடியோ. ஸோ நவ் வி ஹவ் அஸ்யூம் தி அப்ராக்சிமேட் சொல்யூஷன். நான் அப்ராக்சிமேட் சொல்யூஷன் என்ன பண்ணிட்டேன், அஸ்யூம் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டெப் நம்பர் டூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் ஒன் சொல்யூஷன் அஸ்யூம் பண்ணுறது எதர் பாலினாமியலாக இருக்கலாம் இல்லை ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கலாம். நான் ட்ரிக்னாமெட்ரிக்கில் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். தென் த சொல்யூஷன் வில் பி மோர் அக்யூரேட் கம்பேரிட்டிவ்லி பாலினாமியல். பாலினாமியில் வர சொல்யூஷனை விட ட்ரிக்னாமெட்ரியில் என்ன வரும், இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்து சொல்யூஷன் வந்துகிட்டே இருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, வி கேன் சி வி ஹவ் டு ஃபைண்ட் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி. யூ இஸ் ஈக்குவல் டு ஈஐ பை டூ இன்டகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு எல் டிஸ்கோ ஒய் பை டிஎக்ஸ் கோதி ஹோல் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸ்ட்ரெயின் எனர்ஜியில் நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா, இஐ வந்து கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கலாம். ஈங்கிறது யங்ஸ் மாலஸ் வேல்யூ, ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ, அது கான்ஸ்டன்ட் அது அப்படி வச்சுக்கலாம். டிஸ்கோ ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், ஒய் வந்து உங்களுக்கு நீங்கள் அசியூம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா, வி கேன் கெட் தி வேல்யூ. ஸோ ஒய் இஸ் ஈக்வல் டு ஏ ஒன் சைன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ டூ சைன் த்ரீ பை பை எக்ஸ் பை எல். ஸோ இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அப்படின்னா, ஏங்கிறது கான்ஸ்டன்ட் அது அப்படி தான் இருக்கும். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா காஸ் ப்ளஸ் காஸ். ஸோ காஸ் பை எக்ஸ் பை எல், தென் இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா இன்ட்டு பை எல். ஸோ பை எல் காஸ் பை எக்ஸ் பை எல். இது எப்போது, சைன் பை எக்ஸ் பை எல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா, தென் செகண்ட் டேம் ஏ டூங்கிறது கான்ஸ்டன்ட் அது அப்படி தான் இருக்கும். தென் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா காஸ் த்ரீ பை எக்ஸ் பை எல், இல்லை த்ரீ பைங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ த்ரீ பை எல் வந்து எப்படி வந்துடும், வெளியே வந்துடும். ஸோ இது ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இதே நான் செகண்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கும். ஏ ஒன் ஏ ஒன் பை பை எல்ங்கிறது அப்படியே இருக்கும். காஸ் பை எக்ஸ் பை எல்ல பண்ண அப்படின்னா மைனஸ் சைன் பை எக்ஸ் பை எல். ஸோ இன்ட்டு பை பை எல், என்ன கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கணும். ஸோ ஏ ஒன் பை ஸ்கொயர் எல் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் சைன் பை எக்ஸ் பை. அதே மாதிரி தான் இதை பண்ணோம் அப்படின்னா ஏ டூ கான்ஸ்டன்ட் த்ரீ பை எல் அப்படியே இருக்கும். ஏ டூ த்ரீ பை பை எல் அப்படியே இருக்கும். காசை பண்ண அப்படின்னா மைனஸ் சைன் த்ரீ பை எக்ஸ் பை எல் இன்ட்டு த்ரீ பை எல். அதாவது எக்ஸுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியண்ட்டை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டா அப்படின்னா இப்போ த்ரீ ஸ்கொயர் நயன் பை ஸ்கொயர் எல் ஸ்கொயர். ஸோ ஏ டூ நயன் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் சைன் த்ரீ பை எக்ஸ். ஸோ மைனஸ் மைனஸ் நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். வெளியே கொண்டு வந்துட்டு இது என்ன அப்படின்னா, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. சரிங்களா, இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். யூ இஸ் ஈக்வல் டு இஐ பை டூ இன்டகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு எல் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு எங்கே இருக்குது வேல்யூ, இங்கே இருக்குது. அதுக்கு நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ வி ஹவ் டு இன்டகிரேட் எவ்ரி திங், தென் ஒன்லி வி கேன் கெட் தி சிம்பிளிஃபைடு யூ வேல்யூ. இந்த எல்லா டேர்ம்ஸையும் இன்டகிரேட் பண்ணுறது மூலமாக தான் நம்ம என்ன கிடைக்கும், சிம்பிளிஃபைடு யூ வேல்யூ கிடைக்கும். அது எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட் மீ டேக் த சேம். ஸோ ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் மைனஸ் மைனஸ் இருக்குது, மைனஸ் ஒன்னை வந்து நான் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் ஒன் ஸ்கொயர், மைனஸ் ஒன் ஸ்கொயருங்கிறது ஒன் ஆயிடும், நோ இஷ்யூ. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே என்ன இருக்குன்னா, இந்த மொத்த டேர்மும் ஏ, இந்த மொத்த டேர்மும் பி. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம், ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் எழுதலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி. கிளீன், ஏ ஸ்கொயர்ங்கிறது இந்த டேர்மோட ஹோல் ஸ்கொயர், ஏ ஒன் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை எக்ஸ் பை எல்.
தென் பி ஸ்கொயருங்கிறது ஏ டூ ஸ்கொயர், நைனை ஸ்கொயர் பண்ண அப்போனா 81, சைன் ஸ்கொயர் 3 பை எக்ஸ் பை எல் இந்த டேர்ம் கிடைச்சோம். தென் டூ ஏ டேர்ம் ஏ ஒன் சைன் பை எக்ஸ் பை எல் அண்ட் தென் நைன் ஏ டூ சைன் த்ரீ பை, அது அப்படியே டூ ஏபி டேர்ம் அப்படி எழுதிக்க வேண்டியதான். ஸோ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அந்த மாதிரி பிரித்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டெகிரேஷனை உள்ளே கொண்டு போகலாம், ஒவ்வொரு டேர்முக்கும் இன்டெகிரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு இன்டெகிரேஷன் போட்டிருக்கேன், தென் செகண்ட் டேர்முக்கு இன்டெகிரேஷன் போட்டு அதில் உள்ள கான்ஸ்டன்ட் 81 ஏ டூ ஸ்கொயரை வந்து நான் வெளியே எடுத்திருக்கேன். தென் தேர்ட் டேர்முக்கு இன்டெகிரேஷன் போட்டிருக்கேன், அதில் டூ இன்ட்டு ஏ ஒன் இன்ட்டு நைன் இன்ட்டு ஏ டூ இது எல்லாமே கான்ஸ்டன்ட், டூ இன்ட்டு நைன் அப்படின்னா 18. ஸோ 18 ஏ ஒன் ஏ டூவை வெளியே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவேஷனை எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக இன்டெகிரேட் பண்ணுறது மூலமாக நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் டூ தீட்டா பை டூ. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா தான் இது, அப்படி தானே? இதில் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒன் பை டூ, ஒன் பை டூ வெளியே எடுத்துருக்கேன், ஒன் மைனஸ் காஸ் டூ தீட்டா இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டேன். அப்படின்னா சைன் ஸ்கொயரை என்னால் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு ஃபார்முலா போட்டேன் அப்படின்னா ஒன் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் டூ தீட்டா இதை மாதிரி போட்டுக்கலாம். இதே இந்த இது பார்த்திங்க அப்படின்னா சைன் ஏ சைன் பிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது, சைன் ஏ சைன் பிக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் டிக்னோமெட்டியில், சைன் ஏ சைன் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி டிவைட் பை டூ. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், நான் பிரித்து இப்படி எழுதிக்கிறேன், சைன் ஏ இது ஏ, இந்த டேர்ம் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த டேர்ம் வந்து என்ன எடுத்துக்கிறேன் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ சைன் ஏ சைன் பி டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ரெண்டையும் காஸ் ஏ மைனஸ் பி, ஸோ த்ரீ மைனஸ் ஒன் போட்டால் டூ ஆயிரும், தென் ஏ ப்ளஸ் பி ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா ஃபோர் பை எக்ஸ் பை எல்லாரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் செப்பரேட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேட் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிதுனா, மூணு டேர்ம் மொத்தமாக பிரித்தோமா அந்த மூணு டேர்முக்கு மூணு வேல்யூ கிடைக்குது. இன்டெகிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணுறீங்க, தென் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் தி ஃபைனல் ஆன்சர் ஹியர். இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து உங்களோட எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறதை என்னால் செப்பரேட்டாக டீச் பண்ண முடியாது. யூ கேன் டைரக்ட்லி ரிவைஸ் யுவர் புக், ரிவைஸ் த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்டெகிரேட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ ஹவ் டு பி தரோ வித் த இன்டெகிரேஷன். அண்ட் தென் ஸ்டெப் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், அதாவது டபிள்யூ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு எல் ஸ்மால் டபிள்யூ. இந்த டபிள்யூ என்ன அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிட்டீங்களே, நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஒரு யூடிஎல்ல லோட் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த யூடிஎலோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா ஸ்மால் டபிள்யூ. ஸோ அதுதான் இது ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு டிஃப்ளக்ஷன் இன்ட்டு டிஎக்ஸ், டபிள்யூ இன்ட்டு ஒய் இன்ட்டு டிஎக்ஸ், ஒர்க் டன் டபிள்யூ டிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒர்க் டன் தட் இஸ் ஈக்குவல் டு ஹச், ஹச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ டி இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு எல் இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதில் டபிள்யூங்கிறது அப்படியே கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ட்ரையல் சொல்யூஷன் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஒய்ங்கிறது என்னது, ஏ ஒன் சைன் பை எக்ஸ் பை எல் ப்ளஸ் ஏ டூ சைன் த்ரீ பை எக்ஸ் பை எல். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒய்க்கு பதிலாக அந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளாக இன்டெகிரேஷனை ரெண்டு பக்கமும் உள்ளே கொண்டு போயிட்டு இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா வி கேன் சிம்பிளிஃபை த ஈக்குவேஷன் அண்ட் வி கேன் கெட் தி ஆன்சர். ஹச் இஸ் ஈக்வல் டு டபிள்யூ டி இஸ் ஈக்வல் டு டூ டபிள்யூ எல் டிவைட் பை பை இன்ட்டு ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ பை த்ரீ. ஸோ இப்போ ஸ்டெப் டூ அண்ட் ஸ்டெப் த்ரீலேருந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான வேல்யூவும் தென் ஒர்க் டனுக்கான வேல்யூவும் என்ன பண்ணியிருக்கோம் எடுத்திருக்கோம். தென் ஆப்வியஸாக ஸ்டெப் த்ரீ முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் ஃபோர் என்ன அப்படின்னா என்ன பார்த்தோம், ட்ரையல் சொல்யூஷன் பார்த்தாச்சு, ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்த்தாச்சு, தென் ஒர்க் டன் பார்த்தாச்சு. ஸ்டெப் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி பை இஸ் ஈக்வல் டு யூ மைனஸ் ஹச், அதாவது ஸ்ட்ரெயின் எனர்ஜி வேல்யூவையும் ஒர்க் டன் வேல்யூவையும் என்ன பண்ணிக்கணும், அல்ஜிபரிக் சம் பண்ணிக்கணும். இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், ஸோ யூ மைனஸ் ஹச். அதே மாதிரி பை இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஹச் போட்டிங்க அப்படின்னா ஸோ யூவுக்கு என்ன வேல்யூ வந்தோ அந்த வேல்யூ, மைனஸ் ஹச்சுக்கு என்ன வேல்யூ வந்தோ அந்த வேல்யூ ரெண்டும் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன். தென் ஸ்டெப் நம்பர் ஃபைவ், ஸோ யூ முடிச்சாச்சு ஹச் முடிச்சாச்சு தென் யூ மைனஸ் ஹச் போட்டாச்சு. ஸ்டெப் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் தி ரேலரிட்ஸ் பேராமீட்டர், அதாவது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ டூ. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்டெப் நம்பர் ஃபைவ், வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஒன் ஐ ஹவ் டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, வித் ரெஸ்பெக்ட் டு ஏ டூ ஐ ஹவ் டு மேக் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் பைக்கான ஈக்குவேஷன். பைனானது உங்களோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி மைனஸ் ஒர்க் டன், இதுதான் பை வேல்யூ. பை வேல்யூ அப்படியே சப்மிட் பண்ணிங்க. பார்சியல் இன்டெகிரேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ ஒன்னை மட்டும் தான் என்ன பண்ணணும், சாரி பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஏ ஒன்னை மட்டும் தான்
டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இஐ பை பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் எல் கியூப் தென் 81 ஏ ஸ்கொயர், இது எல்லாமே என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட், இதை அப்படியே வெளியே எடுத்துருவீங்க, எடுத்தாச்சு. ஏ ஒன் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 2a1, தென் இது கான்ஸ்டன்ட், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அண்ட் சிம்லர் ரெண்டாவது டேர்ம் இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட், 2wl அப்படியே வந்துடும். a1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, இது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ ஆயிரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் சிம்பிளிஃபை பண்ணால் 2πa1 உனக்கு சிம்பிளிஃபைட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். பை ஈக்குவேட்டிங் வித் ஜீரோ வி கேன் கேல்குலேட் a1 வேல்யூ, a1 இஸ் ஈக்குவல் டு 4wl பவர் 4 டிவைட் பை ei பை பவர் 5. சிமிலர்லி a2வை பொறுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். a2வை பொறுத்து பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கா இது கான்ஸ்டன்ட் அப்படி வெளியே எடுத்துப்பீங்க. a1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ, a2வை பண்ண அப்படின்னா 81 × 2 × a2, தென் இந்த டைம் இது கான்ஸ்டன்ட் வெளியே இருக்குது அது அப்படியே வச்சுக்கலாம். தென் உள்ள a1ங்கிறது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ. a2/3 பண்ணோம் அப்படின்னா 1/3 × 1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா a2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ a1 a2 தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு y1 வந்து அசியூம் பண்ண அப்படி தானே, y1 இஸ் ஈக்குவல் டு a1 சைன் பை எக்ஸ் பை எல் ப்ளஸ் a2 சைன் 3πxl. இந்த மாதிரி சொல்யூஷன் தான் என்ன பண்ணும், அசியூம் பண்ணணும். இதில் a1 a2 வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இது a1 வேல்யூ, இது என்னது a2 வேல்யூ. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் முதல்ல அசியூம் பண்ணிங்களா ஸ்டெப் நம்பர் 1 ட்ரையல் சொல்யூஷனில் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபார்மெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அசியூம் பண்ணோம், அசியூம் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஒர்க் டன், டோட்டல் எனர்ஜி, இது மூணு ஒரே லைனில் முடிஞ்சிடும். இது கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், based on partial differentiation we can calculate the parameters a1 என்ன a2 என்னங்கறதை கண்டுபிடிச்சோம். இந்த ரெண்டையும் தூக்கி y is equal to அந்த ட்ரையல் சொல்யூஷன் இருக்குல்ல ட்ரையல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும், தென் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா அட் தி மிட் ஸ்பேன். அகைன் ப்ராப்ளம் ரீட் பண்ணிங்க அப்படின்னா டிட்டர்மைன் தி பெண்டிங் மொமெண்ட் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அட் மிட் ஸ்பேன். மிட் ஸ்பேன்ங்கிறது ஒன்றும் இல்லை, பீமோட சென்டர் பாயிண்ட்டில் டிஃப்ளெக்ஷனையும் பெண்டிங் மொமெண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். டிஃப்ளெக்ஷன்ங்கிறது ஒய் அப்படி தானே. ஸோ அந்த ஒய்க்கான ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கோங்க. இதான ஒய்க்கான ஃபார்முலா a1 a2 சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருங்க, இல்லை அப்படியே எழுதிக்கோங்க. இல்லை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா இப்போ மிடில் தானே பார்க்குறீங்க, இந்த இடம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, லாஸ்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல், மிடில்ங்கிறது என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் பை டூ. ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக எல் பை டூ போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வில் பி லைக் தட், த ஈக்குவேஷன் வில் பி லைக் தட். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், எல் பை டூவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.013 டபிள்யூஎல் பவர் 4 பை இஐ. எக்ஸாக்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்டில் படிச்சிருப்போம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு மிட் பாயிண்டில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 5/384 WL பவர் 4/A. 5/384ங்கிறது ஒன்றும் இல்லை, 0.13 தான், நீங்கள் கால்சியில் போட்டுப்பாங்க WL பவர் 4/A. ஸோ உங்களோட எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கு என்ன வந்துருச்சு, நீங்கள் ஃபைன் பண்ண அப்ராக்சிமேட் சொல்யூஷன் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவல், இது பாயிண்ட்க்கப்புறம் டெசிமலுக்கு கூடும், 0.131 அப்படி போயிட்டுருக்கும். ஸோ உங்களோட எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கு என்ன வந்துருச்சு, ஆன்சர் பக்கத்தில் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன படிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் எங்கள் மிட் ஸ்பேனில். பெண்டிங் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா எம் இஸ் ஈக்குவல் டு எம் பி இஸ் ஈக்குவல் டு இஐ இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த டி ஸ்கொயர் ஒய் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, அதாவது நம்ம ஸ்டெப் நம்பர் 2 அதில் வந்து டி ஸ்கொயர் ஒய்க்கு வந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது ஒய்யை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், தென் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கோம், அதை அப்படியே போட்டு வச்சுக்கோம். இதில் a1 a2 மட்டும் தெரியாமல் இருக்கும் அப்படி தானே, நமக்கு அந்த a1 a2 வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ a1 a2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா தென் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அது சிம்பிளிஃபைடாக கிடைக்கும். a1 a2 போட்டு எதெல்லாம் கேன்சல் பண்ணுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு சைன் பை அதுக்கெலாம் வேல்யூ போட்டிங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக எல் பை டூ போட்டிங்க அப்படின்னா யூ கேன் கெட் தி சிம்பிளிஃபைட் ஆன்சர். த ஆன்சர் இஸ் இஐஏ கூட கேன்சல் ஆயிரும், -0.124 WL ஸ்கொயர். இதான் என்ன அப்படின்னா சென்டர் பாயிண்டில் உள்ள பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ. ஸோ இதோட எக்ஸாக்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இந்த கண்டிஷனுக்கு மிட் பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட் -WL²/8 அதுக்கு ஈக்குவல் இருந்துச்சா. ஸோ 1/8ங்கிறது ஒன்றும் இல்லை, 0.125 வரும். ஸோ எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கு என்ன வந்துருச்சு, உங்களோட அப்ராக்சிமேட் சொல்யூஷன் கொஞ்சம் சிமிலராக வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் ஃபைண்ட் தி அன்னோன் டிஃப்ளெக்ஷன் அன்னோன் பெண்டிங் மூமெண்ட் பை யூசிங் ரேலெட்ஸ் மெத்தட்.